எங்களது அல்லி மசாலா ஃபுட் ப்ராடக்டில் கீழ்கண்ட பொடி வகைகள் தரமான முறையில் தயார் செய்து விற்பனை செய்யப்படுகிறது. பொடி தேவைப்படுபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எங்களை தொடர்பு கொள்ள காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை தொடர்பு கொள்ளலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து ரவா கிச்சடி பண்ண போகிறேன். ஐயோ போர், ரவா கிச்சடி யாருக்கும் தெரியாத என்ன அப்படின்னு நினைக்கலாம். நான் வந்து பிரியாணி ஸ்டைலில் இதை பண்ண போகிறேன். ஆமாம், நல்ல ஒரு இது வந்து ஒரு கப்பு நல்லா குவிச்சு அளந்தது ரவா. இதை வந்து நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய், ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ரெண்டுமா கலந்து நல்லா சூடானதும் இந்த ரவாவை போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். தாளிக்கிறதுக்கு நல்லா 2-3 மீடியம் சைஸ் உள்ள வெங்காயத்தை நம்ம பிரியாணிக்கெல்லாம் நறுக்கிற மாதிரி நல்லா நீட்டாக நறுக்கி வச்சுக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் 3-4 பச்சை மிளகாய், நல்ல ஒரு பெரிய தக்காளியாக 2 தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுங்க. இந்த பாருங்கள், 1 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, இந்த அன்னாசி மொக்கு, கல்பாசின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் வச்சுருக்கேன். சும்மா ஒரு வாசனைக்கு தான், ரொம்பலாம் எதுவும் கிடையாது. வெரி சிம்பிள், இவ்வளோதாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ இந்த கிச்சடிக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோதான். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த கிச்சடி செய்யறதுக்கு 1 கப்புக்கு கிச்சடிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எப்படி நம்ம ஹோட்டல் கல்யாணத்துலலாம் சாப்பிடும்போது பாருங்கள், அப்படியே எண்ணெய் வழியிற மாதிரி கொண்டாந்து பரிமாறுவாங்க பாருங்கள். ஹோட்டல்லையும் அப்படி தான் கொடுப்பாங்க பாருங்கள் கிச்சடின்னா. நமக்கு அது ரொம்ப பிடிக்கும், அப்பா என்ன அருமையாக பண்ணுறாங்க அப்படின்னு. அது வந்து தண்ணியும் கூட ஊற்றுறதுலேயும் இருக்குது, எண்ணெயும் ஜாஸ்தியாக கலப்பாங்க. ஸோ ரெண்டும் மெஷர்மெண்ட்டும் அவங்க வந்து ஜாஸ்தியாக பண்ணுறதுனால தான் அந்த ஒரு குழைவு தன்மையும், அப்படி கரண்டியிலேருந்து எடுத்தாங்கன்னா அல்வா உழுகிற மாதிரி தொப்புன்னு உழுகிறதும் அந்த எண்ணெயும் தண்ணியினாலையும் தான். ஸோ அதே மாதிரி நம்மளும் சேர்த்து பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் நல்லா வரும். இப்போ இந்த ரவாவுக்கு நம்ம 1-3-4 கப்பு கூட தண்ணி ஊற்றலாம். நல்லா குழைய ரவாவுக்கு வந்து தண்ணி ஊற்றி பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த கல்யாண வீட்டில் உள்ள ஹோட்டலில் உள்ள அதே டேஸ்ட்லேயே நல்லா வரும். பாருங்க, நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரியே இந்த 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் கலந்து தான் இப்போ இந்த ரவாவை வறுக்கிறேங்க. நல்லா சூடு பொறுக்கிற அளவுக்கு வறுத்தா போதும். கலர்லாம் ஒன்றும் மாறணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. நல்லா அப்படியே சுருக்குன்னு ரவா சுட்டா போதும், அவ்வளோதான். அதை வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. தாளிக்கும் பொழுது மஞ்சத்தூள் கண்டிப்பாக சேர்க்கணுங்க. அப்போ தான் அந்த ரவா கிச்சடிங்கிற அந்த ஒரிஜினல் அந்த டேஸ்ட்டு கலர் எல்லாமே நமக்கு பார்க்குறதுக்கு உடனே சாப்பிட்ணுங்கிற அந்த டெம்டேஷன் வரும். இந்த கலர் கலந்திங்கன்னா தான் உங்களுக்கு மஞ்சள் மஞ்சேன்னு. அதனால் மஞ்சத்தூளும் சேர்க்கணும். இப்போ இந்த ரவா கிச்சடிக்குங்க நான் 4 கப்பு தண்ணியை இப்போ நல்லா கொதிக்க வச்சிட்ருக்கேங்க. இப்போ இந்த தண்ணி கொதிச்சதும் வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கிச்சடிக்கு தேவையானதை நம்ம ஒன்று ஒன்றா தாளிக்க ஆரம்பிக்கலாங்க. கொஞ்சம் இது நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்கணும். உப்புமாக்கெல்லாம் தண்ணி நல்லா கொதித்து ஊற்றுனீங்கன்னா தான் நல்லா வேகும் உங்களுக்கு. இப்போ பாருங்கங்க, இந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நான் தீயை குறைச்சி வச்சுருக்கேன். இப்போ தண்ணியை பேர ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஏற்கனவே நம்ம வந்து ரவாவில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து வறுத்துருக்கோங்க. அதனால இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூனோட கொஞ்சம் குறைச்சலாம் எண்ணெய் ஊற்றினா போதுங்க. அந்த எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்கங்க. கடுகு வெடிச்சிச்சு. இந்த பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, கல்பாக்கி இதெல்லாம் வச்சுருந்தோம் பாருங்கள். இதை இப்போ ஃபஸ்ட்டு இதோட ஆட் பண்ணிடலாம். இதை ஃபஸ்ட்டு சும்மா லேசாக
ஒரு வதக்கிடு வதக்கிட்டு இந்த வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிடுவோம். மீடியம் ஃப்ளேமாக வச்சுக்கோங்க. இந்த வெங்காயெல்லாம் நல்லா வதங்கட்டுங்க. கொஞ்சம் ஒரு பாதி அளவு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் அந்த நறுக்கி வச்சுட்டு அந்த தக்காளியும் இதோட சேர்த்து நல்லா ஸ்மாஷாக வதக்கணுங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். அடுத்தது நம்ம தக்காளியை சேர்க்கலாங்க. இப்போ பாருங்கங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ரொம்ப வதங்கணும்னு இல்லைங்க, ஒரு கண்ணாடி பழத்துக்கு வந்தால் போதும். இப்போ இந்த ரெண்டு தக்காளி, பெரிய தக்காளியாக பொடியாக நறுக்கி வச்சுருக்காங்க, அதையும் இதோட நம்ம ஆட் பண்ணிடலாம். செய்துடுங்க. நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, அதை ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்குங்க. தக்காளியெல்லாம் நல்லா அமைக்கி விட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி நல்லா வதக்கணுங்க. தீயை மீடியம் ஃப்ளேமாக வச்சுக்கோங்க. பூண்டு போட்ட உடனே அப்படியே கப்புன்னு போய் அடியில் போய் பிடிச்சிக்கோங்க. நீங்கள் தீயை ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் வச்சு வதக்கினீங்கன்னா, அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமாக வச்சுக்கிட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்குற வரைக்கும் இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டுங்க. பாருங்க, நல்லா ஸ்மாஷா வெந்துச்சு. பாருங்க, வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா கரைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. பாருங்க, இப்போ இதில் 4 கப்பு தண்ணிங்க நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். இந்த தண்ணியை இதோட ஆட் பண்ணிட்டாங்க. இப்போ இது வதங்கும் போதேங்க இந்த கிச்சடிக்கு தேவையான உப்பை நான் சேர்த்துட்டாங்க. நான் அப்போ தான் உங்களுக்கு இந்த வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா உங்களுக்கு வந்து வதங்கும். இப்போ இதில் வந்து நல்லா 1 டீஸ்பூன் மஞ்சத்தூளுங்க இதை போட்டுருங்க. தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க நல்லா. இப்ப இந்த வதக்கி வறுத்து வச்சிருந்த இந்த ரவாவை அப்படியே கொட்டி கட்டி தட்டாம கிளற வேண்டியதாங்க. டக்குன்னு தீயை குறைச்சிக்கோங்க, மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. நல்லா கைவிடாம கிளறிட்டுங்க. கொஞ்சம் இந்த ரவாலாம் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் அப்படியே கிளறிக்கிட்டே இருங்கங்க. இந்த பாருங்கள், நம்ம போடும்போது எவ்வளோ தண்ணியாக இருந்தது, இப்போ பாருங்கள் நல்லா இறுகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ இந்த டேஸ்ட் இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு இதெல்லாம் கொஞ்சம் சரியாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்கங்க. இதில் காரெல்லாம் போடுறது கிடையாது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். சேம் அதே மெத்தடு நம்ம பிரியாணிக்கு பண்ணுற தாளிக்கிறதே தாங்க எல்லாமே. ஒன்றே ஒன்று கடுகு ஆட் பண்ணுறோம். அந்த உப்புமாங்கிற அந்த ஒரு இது நமக்கு அப்படியே மனசில் பதிஞ்சிருக்கும் இல்லையா, அது தெரியறதுக்காக போகாத அந்த கடுகே. கடுகு கூட தாளிக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ இதை கொஞ்ச நேரம் மூடி வைப்போங்க. நம்ம நல்லா சுத்தமாக தீயை லோ ஃப்ளேமாக குறைச்சிருங்க. குறைச்சிட்டு நல்லா கொஞ்ச நேரம் வேக விடுங்க. ஒரு 5 to 10 minutes கழித்து இதை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதுக்குள்ளே
இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சைடு டிஷ் ஒரு தேங்காய் சட்னி அரைச்சி ரெடி பண்ணிடுவோம். தேங்காய் சட்னி உங்களுக்கு தெரியும், ஆஸ் யூஷுவல் உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி கால் கப்போ அரை கப்போ தேங்காய் பூவோட நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ரெண்டு சின்ன வெங்காயம் எல்லாமே நல்லா அரைச்சிட்டு கடுகு ஒரு தாளிப்பு கடுகு தாளித்து சட்னி ரெடி பண்ணிட வேண்டியதாங்க. நான் இப்போ இதெல்லாம் எப்படி வெந்திருக்குன்னு காமிச்சிட்டு சட்னியை அரைச்சிட்டு உங்களுக்கு அழகாக நான் டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கங்க நல்லா வெந்துச்சு பாருங்க, சூப்பராக எவ்வளோ நல்லா தளர்த்தியாக எவ்வளோ நல்லா இருப்பாங்க, சூப்பராக அவ்வளோதாங்க. ரவாவும் வெந்துச்சு, உப்புமாவும் பாருங்க இங்கே பாருங்க எப்படி தொப்புன்னு விழுது பாருங்க. இது நம்ம நல்லா சூடாக இருக்கும்போதே அதை சாப்பிட்டீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கே இருக்குங்க. இதே ஆறி போச்சுன்னா கெட்டியாக போடும். சூடாக இருக்கும்போதே சட்னி சாம்பார் எல்லாம் வச்சு சூப்பராக சாப்பிட்ருங்கங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். ரவா கிச்சடி பிரியாணி ஸ்டைலில் காலையில் பிரேக்ஃபாஸ்டாகவும் சாப்பிட்லாம், நைட்டு டின்னராகவும் சாப்பிட்லாம், எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. இல்லை ஈவினிங் கூட சமயத்தில் ஏதாவது நமக்கு பசிக்குதுன்னா இந்த மாதிரி டக்குன்னு கொஞ்சமாக செஞ்சு சாப்பிட்லாங்க, செம்ம டேஸ்டாக இருக்குங்க. இப்போ நான் இதை உங்களுக்கு தட்டில் வச்சு காட்டுறேன் நான். ஸோ ரவா கிச்சடி ரெடி, நல்லா ஆவி பறக்க சூடாக இருக்க பாருங்க, செம்மையா. அதுக்கு தொட்டுக்க சைட் டிஷ்ஷு நல்ல தேங்காய் சட்னிங்க, சாம்பார் இருந்தால் அதையும் நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்லாம். இப்போ இன்றைக்கி நான் வந்து வெறும் சட்னி மட்டும்தாங்க நான் ரெடி பண்ணேன். இதை பாருங்கள், இந்த மாதிரி இந்த சட்னியை எடுத்துட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதாங்க. அப்பா பார்க்கவே அப்படியே வாய் ஊறுது பாருங்க. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். அப்பா செம்ம டேஸ்டாக இருக்குங்க, உண்மையிலேங்க. அப்பா சூடாக சாப்பிட்டது தொண்டையெல்லாம் சுடுது, ரொம்ப நல்லா இருக்குங்க, செம்மையா. எப்படிங்க நீங்களும் இதே மாதிரி இதே மெத்தடு இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி உங்கள் வீட்டில் உள்ள நபர்களுக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட்டை கூட்டியோ குறைச்சோ ரெடி பண்ணி சாப்பிடுங்கங்க. இப்போ இதோட சட்னி சொன்னா டிஃபன் சாம்பார் ஒரு ரெண்டு வடை மெது வடை அப்படியே எல்லாம் சுட சுட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஹோட்டல் என்னங்க, ஹோட்டல் நம்ம வீட்டில் செய்கிறத விட ஹோட்டல் என்ன அவ்வளோ நல்லாவாக இருக்க போகுது, சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என்னோட சேனலை தொடர்ந்து பாருங்கள், என்னோடய டிஷ்ஷஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டாக தாங்க செஞ்சு காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு. இன்னும் அடுத்தடுத்து இன்னும் நான் இன்னும் பெருசாலாம் இன்னும் ஆரம்பிக்கலை, கூடிய சீக்கிரம் எல்லாம் அடுத்தடுத்து நான் எல்லாம் ரெடி பண்ணுறேங்க. ஸோ ஸ்டே டியூன், கண்டிப்பாக ஆஃப்டர் தீபாவளி. ஓகே, வாழ்த்துக்கள்ங்க, வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில் இன்னும் ஒரு சூப்பரான டிஷ்ஷோட உங்களை நான் சந்திக்கிறேன்.